இங்க பாருமா, இந்தா இத குடி. சொன்ன கேளுமா, நீ நேத்துல இருந்து எதுவுமே சாப்பிடல. பால் குடி, உடம்புக்கு ரொம்ப நல்லது. எனக்கு மனசே சரியில்லை. சரி, நீ உட்காரு. உன் மனசுல என்ன இருக்குங்கறத என்கிட்ட சொல்லிடு. அந்த பிரச்சனை தீராதே தவிர, ஆனா உன் மனசு லேசாயிடும். சரிதாமா, இன்னைக்கு தனு என் முன்னாடி பிராச்சிய பத்தி அப்படி பேசினான். ஆனா நான் எதுவும் பேசல. நான் நினைச்சிருந்தா அவள ஒரே வார்த்தையில வாய் அடைச்சிருப்பேன். ஆனா எனக்கு பிரச்சனையை பெருசாக்க விருப்பம் இல்ல. இதுக்கு மேல பெருசாக என்ன இருக்கு? எல்லாத்தையும் சொல்லிருக்கலாமே. இனிமே சொல்லக்கூடாது சரிதாமா. செயல்ல தான் காட்டணும். தனுவோட ஒவ்வொரு பேச்சுக்கும் ஒவ்வொரு சதிக்கும் என்கிட்ட பதில் இருக்கு. அவ நினைச்சிட்டு இருக்கா பொய் சொல்லி துரோகம் பண்ணி ஏமாத்தி எங்களை மாட்டி விட முடியும்னு. என்னவோ அவ உருவாக்குன சக்கர வியூகத்தில இருந்து எங்களால வெளியிலேயே வர முடியாதுன்னு அவன் நினைச்சிட்டு. ஆனா அந்த சக்கர வியூகத்தில இருந்து வெளியில வரது என்ன, அதை உடச்ச எறிவேன். அப்பதான் அவளோட தலகணம் திமிரு எல்லாம் உடஞ்சு போகும். நாளைக்கு கோர்ட்ல விசாரணை இருக்கு இல்லையா? நான் எப்ப ஆண்டவங்கிட்ட வேணாலும் சரி, அது கண்டிப்பா நிறைவேறி இருக்கு. இந்த தடவை நான் கண்டிப்பா மெஹராவுக்காக வேண்டிக்க போறேன். நீ வேணும்னா பாரு, மேல இருக்கிறவன் என்னோட கோரிக்கைய நிறைவேற்றியே தீருவான். நீங்க என்ன சரியா தான் புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நான் ஆக்சுவலி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல வந்தேன். ஆ சொல்லு. என்னன்னா சரிதாமா, நான் என் மனசோட நிலைமையை புரிஞ்சுக்கோங்க. என்னன்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு பெரிய விஷயம் பண்றோம்னா அதை வெளியில சொல்லும் போது மத்தவங்க கண்ணு பட்டுடும். சரி பரவாயில்ல, சொல்லாத. ஆனா ஒரு விஷயம் சொல்லு. அந்த விஷயம் எனக்கு தெரிய வரும்போது அது சந்தோஷத்தை கொடுக்குமா இல்ல துக்கத்தையா? நீங்க கண்டிப்பா பொண்ணு ஜென்மத்துல என் அம்மாவா தான் இருந்திருப்பீங்க. ஏன்னா ஒரு அம்மாவுக்கு மட்டும்தான் தன் குழந்தை சொல்லலன்னா கூட விஷயத்த புரிஞ்சுக்க முடியும். நீதாமா எனக்கு எல்லாமே, என் குடும்பம், என்னோட பொண்ணு. நீ கஷ்டப்படுறத பார்த்தா எனக்கு கஷ்டமா இருக்குமா? நீ சந்தோஷமா இருந்தா நான் சந்தோஷமா இருப்பேன். நீ சொல்றது உண்மைதான். கண்டிப்பா ஏதோ ஒரு ஜென்மத்துல நான் உன்னோட அம்மாவா இருந்திருப்பேன். ஒரே ஒரு விஷயம் மட்டும் உறுதி, நாளைக்கு ரொம்ப முக்கியமான நாள். நாளைக்கு வரப்போற நாள் தான் எல்லாத்தையும் டிசைட் பண்ணும். நான் பொய் சொல்ல விரும்பல, ஆனா எனக்கு பயமா இருக்கு. என்கிட்ட முக்கியமான ஒண்ணு இருக்கு. உன்னோட நம்பிக்கை. ஆமா, நம்பிக்கை இருக்குதா? அப்புறம் எதுக்கு பயப்படுற? உன்னோட பயம் உன்னை துரத்திக்கிட்டே வரலாம். ஆனா உன்னோட உண்மையும் தைரியமும் உன் நம்பிக்கையும் உன்னை ஜெயிக்க வைக்கும். இங்க பாருமா, ரொம்ப யோசிக்காத. அப்படி யோசிக்கிறதா இருந்தா மிஸ்டர் மெஹராவோட நீ சந்தோஷமா இருந்த நாட்களை பத்தி மட்டும் யோசி. உன் மனசுக்கு நிம்மதியை தரும். நான் போய் கதவை சாத்திட்டு வரேன். என்ன? யாரும்ல நீ என்ன பண்ணிட்டு இருக்க? உனக்கு தான் வெயிட் பண்றேன். ஏன்னா நேத்து நீ என் போனை எடுக்கல. நான் நேத்து உன்கிட்ட லாஸ்டா பேசும்போது பிராச்சி கூட இருந்த. நீ என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்ல கூடாதுன்னு தான் நீ என் போனை அட்டன் பண்ணவே இல்ல. ஆனா கண்டிப்பா சொல்லிதான் ஆகணும். என்ன நடக்குது சொல்லு. இங்க பாரு, ஏதோ ஒரு கோவத்துல நீ ரியா கூட என்கேஜ்மெண்ட் பண்ணிட்ட. ஆனா உன் மனசுல இப்பயும் பிராச்சி தானே இருக்கா? உன்னோட மனசு இப்பயும் பிராச்சிக்காக தானே காத்துக்கிட்டு இருக்கு இல்லையா?
எங்க பாருறியா, இப்ப ஆரியன் சொல்றானே அதை சும்மா தான் சொல்றான். இட்ஸ் நாட் ட்ரூ. நான் சும்மா அப்படியே வம்பிழுக்கிறதுக்காக சொன்னேன். சும்மா ப்ரோவை கலாச்ச. நான் ரியா கூட கொஞ்சம் தனியா பேசலாமா ஆரியன்? ஆ ஷியோர், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, இப்பதான் ஞாபகம் வந்தது, நான் கிளம்புறேன். இங்க பாருங்க, நானும் பிராச்சியும் வந்து. ப்ளீஸ், why are you doing this to me? Why? நான் என்ன பண்ண? நீ என்ன பண்ண என்னைய கேக்குறியா? நீ இந்த பிராச்சி கூட இருந்திருக்க, ஆனா நீ அதை என்கிட்ட சொல்லவே இல்ல. How can you do that? ஏனா சொல்ற மாதிரியான விஷயம் எதுவுமே நடக்கவே இல்ல. You seriously thinking that? இதுல எதுமே சொல்றதுக்கு இல்லன்னு சொல்ல வரையா நீ? நீ தனு வீட்டுக்கு போயிருக்க, அங்க பிராச்சியும் இருந்திருக்கா. இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்க, ஆனா எதையுமே என்கிட்ட சொல்லாம மறைச்சிருக்கல. நீ சொல்றதுல முழுக்க முழுக்க போய். நான் ஒண்ணும் தனு ஆண்டி வீட்டுக்கு டேட் பண்றதுக்காக யாரையும் கூட்டிட்டு போகல. அங்க பிராச்சி வந்ததே எனக்கு தெரியாது. அதே மாதிரி நான் வரப்போறதும் பிராச்சிக்கு தெரியாது. அவ எதுக்காக அங்க வந்தானா, அவ என்ன யோசிச்சான்னு உனக்கு தெரியுமா? தனு கிட்ட சொல்லி அவ கேஸ் வாபஸ் வாங்க சொல்லணும், அவ்வளவுதான். எதுவா இருந்தாலும் சரி, என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. தட்ஸ் இட். நீ எனக்கு ஒரு விஷயம் சொல்லு, தெளிவா சொல்லு. உனக்கு என்ன ப்ராப்ளம்? அம்மா கூட என்ன பிரச்சனை எனக்கு புரிஞ்சிருச்சு. பிராச்சி பேரை சொல்லி நான் அவங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்கேன். ஆனா நான் உங்ககிட்ட பிராச்சியை சொல்லி சண்டை போடல. அப்புறம் உனக்கு நல்லாவே தெரியும், நான் பிராச்சியை காதலிக்கவே இல்லைன்னு. அவ உன்னை காதலிக்கல, ஆனா நீ அவளை காதலிக்கிறேன்னு தோணுது. என்ன இதுக்கான பதில நீயே சொல்லு. நான் அவளை காதலிக்கிறேனா? நான் ஆசைப்படுறதுல நீ என்னைக்கும் பக்கத்துல போக கூடாது. நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த தெளிவா சொல்றேன், நீ என்னோட லைஃப கண்ட்ரோல் பண்ண முடியாது. முடியும். இட்ஸ் மை ரைட், டோன்ட் ஃபர்கெட் இட். மம்மி, அட பல்லவி, எதுக்காக இப்படி வேகமா நடக்கிற நீ? என்னாச்சு, காலை காட்டு. ஆண்டி, இரு இரு, நான் தடவி விடுறேன். வலிக்குது விக்ரம், கொஞ்சம் பொறுத்துக்கோமா, அப்பதான வலி போகும். தடவி விடுறேன். மம்மி, என்னாச்சு உங்களுக்கு? என்னாச்சு மம்மி? வேகமா போனதுல ஸ்லிப் ஆயிட்டா, அவ்வளவுதான். சின்ன சின்ன உங்களை யாரு வேகமா நடக்க சொன்னது காட்டுங்க. பரவாயில்ல, இருக்கட்டும் ரன்பீர், உன்னோட பொய்யான அக்கறை எனக்கு தேவையில்லை. அதுவும் இல்லாம நீ இப்படி பாக்குறதுனால என்னோட வலி எல்லாம் போக போறது இல்ல. இங்க இருந்து நீ போயிடு. என்ன மம்மி ஏதேதோ பேசிட்டு இருக்கீங்க, காட்டுங்க. நான் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? நீ சொன்னதை மறந்துட்டியா என்ன? நீ தானே அன்னைக்கு சொன்ன, கேர் பண்றதுனாலயும் ஒரி பண்றதுனாலயும் ஒன்னும் ஆக போறது இல்ல. எல்லாமே வெறும் பேச்சுதான், மத்ததெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டேன். நீ நான் சொன்னதுக்கான அர்த்தம் அது கிடையாது மம்மி. நான் சொன்னதே வேற. நான் சொல்ல வர்றது என்னன்னா, பிராச்சி சொல்ல மாட்டா செஞ்சிருவான்னு சொல்ல வர. பிராச்சி ரியலி கேர்ஸ் அ லாட். சீஃப் அவ கேர் பண்ற அளவுக்கு இந்த வீட்டுல வேற யாருமே அவரை கேர் பண்ணதே கிடையாது. இதுதான் நான் சொன்னேன், நீங்க அதை வேற மாதிரி எடுத்துக்கிட்டீங்க. ரன்பீர், you can't judge my love for my own father, okay? அட, நான் உன்ன பத்தி பேசவே இல்ல, நீ எதுக்கு இப்ப குறுக்க பேசிட்டு இருக்க? இந்த வீட்ல எல்லாருக்கும் என்ன ஆச்சு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நான் சொல்ல வர்றத கேளுங்களே. எங்களுக்கு என்னாச்சா? உனக்கு என்னாச்சு ரன்பீர்? இப்ப உன் கண்ணுக்கு பிராச்சி மட்டும் தெரிய வர யாரும் தெரிய மாட்டாங்க. பை தி வே, I love my father a lot. பிரியா, அந்த அன்பு உன் கண்ணுக்கு என்னைக்கும் தெரியாது. உங்களுக்கு எதுவும் தெரியலையா என்ன? இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட கடைசி தடவையா சொல்றேன், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நான் அங்க போனது சீஃப்காக, பிராச்சி அங்க போனது அவளோட அப்பாவுக்காக. நாங்க ரெண்டு பேரும் போன மோட்டிவ் ஒண்ணுதான், ஆனா பாதை வேற வேற. அதே மாதிரி பிராச்சிக்கு நான் எங்க இருக்கேன்னு அவளுக்கு தெரியாது, அவ எங்க இருக்கான்னு எனக்கு தெரியவே தெரியாது. சிம்பிள், நாங்க ரெண்டு பேரும் திடீர்னு யதார்த்தமா தான் சந்திச்சோம். அவ வரதுக்கு முன்னாடி நான் போயிட்டேன். நீங்க ஏன் புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க? இது ரொம்பவே சிம்பிள். அதுக்கப்புறம் நடந்த எல்லா விஷயத்துக்கும் முழுக்க முழுக்க என்னோட தப்பு மட்டும் தான். இதுல பிராச்சியோட தப்பு எதுவும் இல்ல, எல்லா தப்பும் என்னோடதுதான். அவருக்கு சம்பந்தம் இல்ல. சீரியஸ்லி? கண்டிப்பா இருக்கு ரன்பீர். ஆன்ட்டி, உங்களுக்கு என்ன தோணுது? ஆஃப் கோர்ஸ் நாட். இங்க நடக்கிறது எல்லாமே பிராச்சியால தான் நடந்துட்டு இருக்கு. பல்லவி, நீ என்ன பேசிட்டு இருக்க? அவன் என்ன பேசிட்டு இருக்கான் எனக்கு ஒண்ணுமே புரியல. எல்லாரும் ஜப்பான் போனா நீ சைனா போனன்ற. இரு, நான் பாக்குறேன். இருக்கட்டும், விடுங்க. என்ன புரிய வைக்கணும்னு நீங்க எனக்கு புரிய வைங்க. சொல்லுங்க. நான் சொல்ல வரது என்ன, அது என்ன சொல்ல வந்தா, நாம ரியா முன்னாடி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசக்கூடாது. என்ன என்ன விஷயம் அது? வந்து என்ன? அத என்னன்னு சொல்லுங்க. விஷயம் என்னன்னா, உங்களால எனக்கு எதுவுமே புரிய வைக்க முடியல. மாம், டாட், டாட், மறு விஷயத்தை வந்து நாம எப்படி சொல்ல வரோம்? மாம், எல்லாரும் இருக்கட்டும், விடுங்க. நீ குறுக்க பேசாத, பேசாத. இங்க பாரு, நீ அவன திட்ட வேலைய விடு. நான் தான உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன், நீ என்கிட்ட பேசு. இப்போ சந்தோஷமா? நான் பேச கூடாதா? நான் பேச கூடாதா? நீங்க பண்றதெல்லாம் சரின்னு சொல்ல வரீங்களா? அதோ அங்க போய்டான் பாருங்க. அதான் போய்டான். ஹேப்பி, இது எல்லாத்துக்குமே காரணம் நீங்க தான். காரணமா பிராச்சி? அங்க எக்ஸாக்டா என்ன நடந்தது?
எங்க எக்ஸாக்ட்லி என்ன நடந்துச்சு? நீ தனுவ சந்திக்க போயிருந்த, அங்க தனு கூட இன்ஸ்பெக்டர் வந்திருந்தாருன்னு சொன்ன, அப்புறம் அவரு உன்ன அரெஸ்ட் பண்ணிட்டாருன்னு. அப்போ ரன்பீர் எப்படி அங்க வந்தா? இல்ல, தனுவோட இருந்த இன்ஸ்பெக்டர் என்ன அரெஸ்ட் பண்ணல, அப்பாவை அரெஸ்ட் பண்ண இன்ஸ்பெக்டர் தான் என்ன அரெஸ்ட் பண்ணாரு. பிராச்சி, ரன்பீர் எப்படி அங்க வந்தான்னு நான் கேட்டேன், ஆனா நீ அதை விட்டு வேற ஏதோ பேசுற. நான் எப்படி தனு கிட்ட பேசுறதுக்கு அங்க போனனோ அதே மாதிரி ரன்பீரும் அங்க வந்திருந்தான். அப்பாவுக்கு உதவி பண்ற மாதிரி ஏதாவது ஆதாரம் கிடைக்குமான்னு அவன் அங்க தேடி வந்திருக்கான். நாங்க ரெண்டு பேரும் அங்க சந்திச்சுகிட்டது எதிர்பாராத விஷயம் தான் சொல்லணும். எதிர்பாராத விஷயம் அழகா இருந்ததுன்னு வச்சுக்கோ, அது காதலா மாறும். இது உனக்கு பாக்க ரொமான்டிக்கா தெரியல? இந்த மாதிரி ரன்பீர் அடிக்கடி சந்திக்கிறது, அப்புறம் அவனை அடிக்கடி மோதுறது, அப்புறம் அவன் உன்னை பிடிக்கிறது. சஹனா, இந்த மாதிரி டைம்ல எப்படி உன்னால இப்படி எல்லாம் யோசிக்க முடியுது? எனக்கு தெரியும் நீ கேஸ் நினைச்சு டென்ஷனா இருக்கான்னு, ஆனா இந்த மாதிரி நேரத்துல ரன்பீர் உனக்காக எவ்வளவு வேலை பாக்குறான்னு புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. அவன் உன்னோட அப்பாக்காக எப்படி ரிஸ்க் எடுக்கிறான் பாத்தியா? அவன் அரெஸ்ட் ஆனா அப்புறம் நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா ஜெயில அடைக்கப்பட்டீங்க, அடுத்தடுத்து சரியில்ல. இதெல்லாம் எதிர்பாராம நடக்கிற மாதிரியா உனக்கு தோணுது? இது எல்லாமே ரொமான்டிக்கா நடக்குது. என் பார்வையில பார்த்ததா உனக்கு எல்லாமே புரியும். பிராச்சி, நானும் ஹேரா சார நினைச்சு டென்ஷனா தான் இருக்கேன், ஆனா அதுக்காக நான் எப்பவும் செல்ஃபிஷா இருக்க முடியாது, ரன்பீரோட குணத்தை பாக்காம இருக்க முடியாது. ஒருவேளை உன் இடத்துல நான் இருந்தேன்னு வை, ரியா கூட போட்டி போட்டிருப்பேன், ரன்பீரை விட்டுருக்க மாட்டேன். ஐ மீன் வழுக்கட்டாயமா இல்ல, ஆனா ரன்பீருக்கு என் மேல 1% காதல் இருந்தாலும் பண்ணிருப்பேன். பிராச்சி, உன் கையில என்ன ஆச்சு? சாரி, தெரியாம தொட்டேன். உட்கார உட்கார, நான் பேண்டேஜ் எதாவது போட்டு விடுறேன், முதல்ல உட்கார. அது லாக்அப்ல கான்ஸ்டபிள் ரொம்ப கோவமா இருந்தாங்க. தப்பு என்னோடதுதான், நான் தான் கேள்வி கேட்டேன். அதுக்கப்புறம் அவன் ஹெல்ப் பண்ணான். என்ன பண்ற ரன்பீர் மாதிரியே? ரன்பீர் மாதிரியா? ஒன் செகண்ட், நீ நடந்த முழு விஷயத்தையும் கிட்ட சொல்லவே இல்ல, இப்ப சொல்லு. ரன்பீர் லாக்அப்லயும் எனக்கு ஹெல்ப் பண்ணான். அவன் எப்பவும் எனக்கு ஹெல்ப் பண்றான். நான் அவனை எப்படி திட்டினாலும் என்ன யோசிச்சாலும் அவன் என் மேல அன்பு மட்டும்தான் காட்டுறான். நான் எவ்வளவு விலகி போன நினைச்சாலும் சரி, அவன் என் முன்னாடி வந்து எனக்கு ஹெல்ப் பண்றான், என்ன பத்திரமா பாத்துக்கிறான். அம்மா சொல்லி கேட்டிருக்க, நம்மள யாராவது உண்மையா நேசிச்சாங்கன்னா நம்மளுக்கு சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்களும் நேசிப்பாங்களாம். ரன்பீர் அப்படிதான் இருக்கான். என் அப்பாவுக்கு ஹெல்ப் பண்றான், அம்மாவுக்கு எப்போ ஹெல்ப் பண்ணிட்டே இருக்கான். அவன் ஏன் இப்படி இருக்கான்? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவன் எந்த அளவுக்கு நல்லவனா இருக்கான்னா அவனை பத்தி என்னால தப்பா யோசிக்கவே முடியல. நான் என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல சஹானா. எனக்கு என்ன தோணுதுன்னா அவன நிஜமாவே. பிராச்சி, உனக்கு தெரியுமா, ட்ரூ லவ் ஸ்டோரியில இப்படிதான் நடக்கும், ப்ராப்ளம்ஸ் இருந்துட்டுதான் இருக்கும். இல்ல, அப்படி நடக்காது. ஏன்னா நான் என் அம்மாவை அந்த அளவுக்கு நேசிக்கிறேன், அவங்கதான் என் உயிர். அதுவும் இல்லாம டெக்னிக்கலி ரன்பீர் ரியாவோட என்கேஜ்ட் ஆயிட்டான்ல. அதே மாதிரி உனக்கும் ரன்பீருக்கும் என்கேஜ்மெண்ட் ஆச்சுல, அதுவும் ரியாக்கு முன்னாடி நடந்தது. பிராச்சி, எப்படி முத கல்யாணத்துக்கு அப்புறம் ரெண்டாவது கல்யாணம் நடக்க முடியாதோ, அதே மாதிரி முத என்கேஜ்மெண்ட் அப்புறம் ரெண்டாவது என்கேஜ்மெண்ட் நடந்தாலும் அதுல பிரயோஜனம் இல்ல. இன்னைக்கு எல்லா நினைவுகளையும் சுத்தமா அழிக்க போற பிராச்சி. அந்த என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு போச்சு சஹனா, அத பத்தி நீ இனிமே எப்பவும் பேசக்கூடாது, புரிஞ்சுதா? அப்போ எதை பத்தி பேச? என்ன பேச? எதை பத்தி வேணாலும் பேசு, நாளைக்கு நடக்க போறத பத்தி பேசு. நாளைக்கு அப்பாக்கு என்ன நடக்கும்னு தெரியாது, அம்மா என்ன யோசிப்பாங்க, இத பத்தி எல்லாம் நீ பேசு. ஆனா ரன்பீரை பத்தி தயவு செஞ்சு பேசாத. ரன்பீர், ரன்பீர், நீ என்ன சொல்றத கேளு. நீ அந்த மாதிரி சொன்ன, ஏன் சொன்னேன்னு சொல்லு. எனக்கு யாரு ரொம்ப ரொம்ப முக்கியம்னா
வெறும் சீஃப் மட்டும்தான் முக்கியம். நியாயமா பாத்திருந்தா நீ என்ன பார்த்து சந்தோஷப்பட்டிருக்கணும். நான் சீஃப காப்பாத்துறதுக்காக தான் அங்க போனே. ஆனா அதுக்கு பதிலா நீ எம்எல்ஏ கோவப்படுற. நான் பிராச்சி கூட அங்கதான் இருந்தேன்னு. சில சமயங்கள்ல உனக்கு பிராச்சி மேல இருக்க வெறுப்பு அதிகமாகி அதிகமாகி உன் அப்பா மேல இருக்க அன்பு குறைஞ்சுகிட்டே வருது. அது உனக்கு தெரியுதா? உனக்கே நல்லா தெரியும் நான் சரியில்லைன்னு அம்மா நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அப்பா சரின்னு நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா நீ அம்மா கூட சேர்ந்து சண்டையை பெருசாக்கிட்ட. நீ தயவு செஞ்சு பிராச்சியை எந்த விஷயத்திலயும் இன்வால்வ் பண்ணாத. நான் அதுக்கப்புறம் உன்னை சத்தியமா திட்டவே மாட்டேன். நீ பிராச்சிய நினைச்சு ரொம்பவே அப்செட் ஆயிட்ட. அதனால உனக்கு சரி எது தப்பு எதுன்னு உனக்கு சுத்தமா தெரிய மாட்டேங்குது. என்னால என் கோபத்தின் தாட்ஸையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. பிரியாணி இப்ப சொல்றல்ல இன்னொரு பிராச்சி இருந்தா எல்லாமே தப்பா இருக்கும்னு. அந்த மாதிரி எதுவுமே நடக்காது. பிராச்சி இன்னொரு இங்க இருந்திருந்தா இந்த இடத்தோட நிலைமையே மாறி இருக்கும். அவ எப்பவுமே அம்மா அப்பா கூட என்ன சண்டை போட விட்டதே இல்ல. எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல. எந்த பொண்ணு ஒரு விஷயத்த ரொம்ப அன்பாவும் பக்குவமாவும் ஹேண்டில் பண்றாலோ அந்த பொண்ணு அவ எப்படி வெறுப்பு சம்பாதிக்க முடியும் தான். எனக்கு பிராச்சி மட்டும் இங்க இருந்திருந்தா நான் அங்க போனதே சீஃபுக்காக அவ கண்டிப்பா சொல்லியிருப்பா. அவளுக்காக இல்லைன்னு. என்னதான் எது நடக்கணுமோ அது நடந்துருச்சு. தயவு செஞ்சு உங்ககிட்ட நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், திரும்ப திரும்ப பிராச்சியவோ அவ ஃபேமிலியவோ தயவு செஞ்சு இந்த விஷயத்துக்குள்ள கொண்டு வராத. ஆண்டி அங்கிள் பிளீஸ் சண்டை போடாதீங்க. தனு வீட்டு என்ன எனக்கு நல்லாவே தெரியும். ரன்பீர் அங்க டேட்காக தான் போயிருக்கான், பிராச்சிக்காக இல்ல. இந்த விஷயத்த அரெஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட வந்து அவன் சொல்லிருந்தானா நாம இவ்வளவு சண்டை போட்டிருக்க மாட்டோம். முன்னாடியே சொல்லாம விட்டதால தான் இவ்வளவு குழப்பம் வந்திருக்கு. இந்த எல்லா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் பிராச்சியாலதான் கிரியேட் ஆயிருக்கு. அண்ட் நிச்சயமா என்னால நீங்க யாரும் பிளீஸ் சண்டை போட்டுக்காதீங்க. இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க காரணம் கண்டிப்பா பிராச்சி மட்டும்தான். எனக்காக நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்காதீங்க. பிளீஸ் பிளீஸ் டோன்ட் டூ தட். இல்ல இல்லம்மா, உன்னால நாங்க சண்டை போட்டுக்கல. நாங்க சும்மாதான் அப்படியே. எனக்கு வரப்போற மருமக எவ்வளவு புத்திசாலியா இருக்கா? ரன்பீர் ஒரு தடவைதான் உனக்கு புரிய வச்சான். அதுக்குள்ள நீ எல்லாத்தையுமே புரிஞ்சுகிட்ட. நீ புரிஞ்சுகிட்டதுனாலதான் இப்ப எல்லாமே சால்வ் ஆயிடுச்சு. ஆனா நான் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் சொல்ல ஆசைப்படுறேன் ரியா. நான் என்னைக்குமே உன் கூட தான் இருப்பேன். என்ன யோசிக்கிற? அவருக்காக நீங்க வேண்டிக்கிறேன்னு சொன்னீங்கல்ல, அதை பத்தி தான். அந்த ஆண்டவன் உங்களை சேர்த்தது பிரிக்கிறதுக்காக இல்ல. அதனால நான் கண்டிப்பா அந்த ஆண்டவங்கிட்ட வேண்டிப்பேன். நீ வேணும்னா பாரு, நான் நினைச்சதுதான் நடக்க போகுது. பிரச்சி, நீ இப்படி நின்னுட்டே இருக்க, உட்காரு. என்னால உட்கார முடியல சஹானா. அந்த ஃபேக் ப்ரூஃப நினைச்சு எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. அது ஃபேக்குன்னு தெரியும், ஆனா தனு அததான் நம்பிக்கிட்டு இருக்கா. ஒருவேளை அந்த ஃபேக் ப்ரூஃப்னால நம்ம தோத்து போயிட்டா அதுக்கப்புறம். நம்ம தனு வீட்டுல பார்த்த வீடியோல சீஃப் தான் இருந்தாரு. நான் வந்து உன்னை கிச்சலிக்க பண்ணுவேன். அப்புறம் நீ ஒரு நிமிஷம். இதைய நான் அப்பவே யோசிக்கல. தனுவ தோக்கடிக்க என்ன பண்ணணும்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு.